என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இது நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பதிவு பகுதி 6. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆறுச்சாமிங்கிறவங்க, மேடம், எனக்கு கனவில் சிவன் கோயிலுக்குள் நிற்கிறேன். என்னை சுற்றி சித்தர்கள் இருந்தனர். சன்னிதானத்தில் சிவன் லிங்கம் இருந்தது. திடீரென சிவன் உருவ காட்சி கொடுத்து பின்பு எனது நெற்றியில் உபூதி பூசி விட்டார். இதற்கு என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்களுக்கு வெகு நாட்களாக இருந்து வந்த ஒரு உடல் பிரச்சனை சரியாகவிருப்பதையும் உங்களுக்கு விரைவாக கிடைக்கவிருக்கும் பண சீர்க்கையையும் குறிக்கிறது. ஆறுச்சாமிங்கிற அதே பர்சன் இன்னொரு கனவு கேட்டிருக்காங்க. எனது வீட்டின் வாசலின் வெளியே கனவில் பழனி மலை தெரிகிறது. மலை மேல் முருகன் உருவம் தெரிகிறது. இதற்கு என்ன பலன் மேடம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்களது குறிக்கோளில் சிறு தடைகள் வரவிருப்பதையும் இறை அருளால் அந்த தடைகள் நீங்கி வெற்றி பெறவிருப்பதையும் குறிக்கிறது. அடுத்த கனவு சரியாக முடிவு சரியாக இல்லாததால் நான் அதை இங்கு கூறவில்லை. அருண்குமாருங்கிறவங்க கேட்டிருக்காங்க. எங்க அம்மா என்னோட முதுகுல பயங்கரமாக எட்டி உதச்சாங்க. 12 AM இருக்கும் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்களுடைய குடும்பத்தாருடன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சண்டையிடவிருப்பதை குறிக்கிறது. அருள் ஜோதிங்கிறவங்க, கோவிலில் தாம்பாளம் நிறைய வாழைப்பழம் தருவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், யாரோ உங்களுக்கு பரிசு தரவிருப்பதையும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியடையவிருப்பதையும் குறிக்கிறது. ரோஷினிங்கிறவங்க, நாம ஒண்ணு நினைக்கும் போது ஆடு தும்முனா என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், நீங்கள் கேட்டது கனவா என்று தெரியல, பட் கனவுக்கான பலன் தான் சொல்றேன். நீங்கள் வீட்டில் எடுக்க வேண்டிய முடிவை வெளியிலும், வெளியில் எடுக்க வேண்டிய முடிவை வீட்டிலும் மாற்றி மாற்றி சிந்திக்கவிருப்பதை குறிக்கிறது. விஜி மதிவண்ணன்றவங்க கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ். எனக்கு லாஸ்ட் வீக் பட்டர்ஃபிளை கனவு வந்தது. 3 வெள்ளை நிற பட்டாம்பூச்சி அடர்ந்த செடிக்கு ஒரு 5 feet மேலே பறந்துச்சு. நான் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இதுக்கு பொருள் என்ன சிஸ், பிளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், அதாவது ஒன்றுக்கும் உதவாத சில பிரச்சனைகள் வந்து பின் முடிவுக்கு வந்து நீங்கள் நிம்மதியடையவிருப்பதை குறிக்கிறது. சிந்து உதயா அப்படிங்கிறவங்க, மேம், ஒரு கெட்ட கனவு விபத்து மாதிரி, ரொம்ப அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்த மாதிரி, உயிருக்கு போராடி ஒரு அண்ணனையும் ஃப்ரெண்டும் கத்துறா. ஆனா அவங்க யோசிக்கிறாங்க, நாய் வேற நடுவுல கடிக்க வருது, 1 o'clock கண்டேன், மேம் நிஜம் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி இருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்களை வீட்டில் உள்ள குடும்ப உறவுகளும் மற்றும் நட்பு உறவுகளும் பேசும் பேச்சினால் மனவேதனை அடையவிருப்பதை குறிக்கிறது. மணிகண்டன்கிறவங்க, அம்மா, என் கணவர் பெயர் கோபி. அவர் கனவில் யாரென்று முகம் தெரியாத ஒருவருக்கு திருமணமாகி அம்மா என்ன பார்க்க என் அம்மா வீட்டுக்கு வந்தாராம். பின்பு அப்பா மாட்டுத்தலை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாராம். பின்பு என் கணவர் வண்டியில் போகும்போது அவர் பக்கத்தில் 2 நண்பர்கள், ஒரு பிச்சைக்காரர் அவருக்கு 100 கொடுத்தாராம். அம்மா, இதுக்கு என்ன பலன் சொல்லுங்கள் அம்மா. என் பெயர் பிரியா கோபின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், வெகு காலமாக அதை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை மனதில் வைத்திருப்பதையும் அந்த குறிக்கோள் இனி நிறைவேறவிருப்பதையும் அதன் மூலம் வாழ்வில் வெற்றி கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. காவத் அரசன்கிறவங்க, நான் ஒருவருக்கு விற்பனை செய்கிறேன், அவங்க எனக்கு பணம் தராங்க, எதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் அது முடிவுக்கு வந்து பின் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து அதில் வெற்றியடையவிருப்பதை குறிக்கிறது. காயத்ரி மணிங்கிறவங்க, காக்க கட்டி பிடிச்சிட்டு விடமாட்டேங்குது, இதுக்கு என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்களுக்கு எவ்வளவு அறிவு திறமை உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல் வாழ்வில் வரவிருக்கும் பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. தினேஷுங்கிறவங்க, லவருக்கு பூ வைத்து விட்டது போல் கனவு வந்தல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், உங்கள் அன்பிற்குரியவருக்கு என்றும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. சித்ராங்கிறவங்க, என் அம்மா அரச மரம் வெட்டுவது போல் கனவு வந்தால் என்ன பலன், பிளீஸ் ரிப்ளை மேம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன், வெகு நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து புதிய மாற்றங்கள் வாழ்வில் நடக்கவிருப்பதை குறிக்கிறது.
நந்துங்கிறவங்க நாய் இறந்து விட்டது போல் கனவு வந்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் நீங்கள் நல்ல நட்புறவை இழக்கவிருப்பதை குறிக்கிறது. உங்களுக்கு அவர்களினுடைய நட்பு வேண்டும் என்றால் அவர்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் எனவும் கனவு அறிவுறுத்துகிறது. லக்ஷ்மிங்கிறவங்க, மேம் இந்த கனவு எனக்கு ரெப்படிட்டிவா வரும், நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், சம்டைம்ஸ் பதில் எழுதிட்டு இருக்கப்போ ஃபர்தரா எழுத முடியாம டென்ஷன் ஆகுற மாதிரி வரும், அப்புறம் எக்ஸாம் டைம் முடிஞ்ச அப்புறம் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாத வரும், வாட்ஸ் த மீனிங் மேம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் சில சமயம் உங்கள் மனதில் என்ன உள்ளது என பிறரிடம் கூற முடியாமல் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. தினேஷுங்கிறவங்க, வணக்கம், என் கனவில் நானே மல்லி மற்றும் கனகாமரம் பூவை விற்பது போல் கனவு கண்டேன். மிகவும் குழப்பமாக உள்ளது, என்ன பலன் கூறுங்கள் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரவிருப்பதையும் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்துகிறது. முகேஷா குமாருங்கிறவங்க, மேம் எனக்கு வெளிநாடு வரன் வேண்டான்னு அம்மா கிட்ட அழறேன், இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் உங்கள் மனதில் உள்ள எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உங்கள் தாயிடம் சொல்ல இக்கனவு அறிவுறுத்துகிறது. கிருஷ்ணப்ரியாங்கிறவங்க, வறட்டி கனவில் வந்தால் என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளத்தை இக்கனவு உறுதியுடன் அறிவுறுத்துகிறது. கல்யாங்கிறவங்க, நான் கோயிலுக்கு உள்ளே அங்கு தொங்கிக் கொண்டிருக்கும் துணியை துவைப்பது போல கனவு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் இதுவரை இந்த தவறை செய்துவிட்டோம், இனி இந்த தவறை செய்யக்கூடாது என ஒரு முடிவு எடுக்கவிருப்பதை குறிக்கிறது. சுந்தரம்ங்கிறவங்க, மேம் துப்பாக்கியால் ஷூட் பண்ணுற மாதிரி கனவு வருது, அண்ட் யாரோ துரத்துறாங்க, நான் ஓடிட்டே இருக்கேன், மேம் பிளீஸ் டெல்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் உங்களுக்கு எதிரானவர்களிடம் வரவிருக்கும் பிரச்சனைகளையும் அதனால் வரவிருக்கும் மோதல்களையும் பொறுமையுடன் கையாள இக்கனவு அறிவுறுத்துகிறது. ராகினிங்கிறவங்க, எனக்கு இரண்டு கனவு வந்தது, அதை சொல்றேன். அப்பா ஓனர் தப்பான கணக்கு எழுதி ஒரு கோயில் கட்ட பார்த்தாரு, ஆனா அப்பா தான் அந்த கணக்கை தப்பா எழுதியிருக்காங்கன்னு, ஸோ அப்பாவுக்கு கெட்ட பேர் கிடைச்சிருச்சு. அதை கேட்டு நான் அழுதேன். அப்போ அப்பாவுக்கு சாமி வந்து நீ தப்பான வேலை பார்த்த, அதான் உனக்கு இப்படி கஷ்டம்னு சொல்லிச்சு, இப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் நம்மால் முடியும் என்று நினைத்து உங்கள் காரியங்களை செய்து வெற்றி பெற இக்கனவு அறிவுறுத்துகிறது. அம்மா வந்து எனக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, பையன் கூட பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த பையன் என் கூட பேச பிடிக்கல, ஆனா நான் சும்மாதான் இருந்தேன், நான் ஒண்ணுமே பேசல, இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் உங்களுடைய மனதிற்கு நீங்களே சில விஷயங்களை அறிவுறுத்தி கொள்ளவும் உங்கள் மேல் அக்கறை எடுத்துக்கொள்ளவும் இக்கனவு அறிவுறுத்துகிறது. ஜெலஸ்டி மேகலாங்கிறவங்க, என் அக்காவோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கால் செய்வது போல கனவு கண்டால் என்ன பலன் மேம், டைம் 3:00 போல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் நீங்கள் உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன என அனுபவத்தில் உணரவிருப்பதை குறிக்கிறது. குக் செய்யும் இடத்தில் ஒரு மூட்டை கருப்பு உளுந்து வைப்பது போல கண்டால் என்ன பலன் மேம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா அல்லது கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்யலாமா என்று மாற்றிக்கொண்டே இருக்கும் மனநிலையை அடையவிருப்பதை குறிக்கிறது. வேக்சன்ங்கிறவங்க, ஒரு 1 month முன்னாடி அம்மாவுக்கு கிட்னில ப்ராப்ளம் ஆகி ஓகே ஆகிட்டாங்க, பட் ட்ரீம்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அகைன் அட்மிட் ஆகுற மாதிரியும், நான் ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்து அவங்க சிரிச்சிட்டு பாக்குறாங்க, நான் வெளியில அழறேன், என் லவருக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி இன்விடேஷன் கொடுக்கறாங்க, நான் அதை பார்த்தும் அழறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் உங்களுக்கு நெருக்கமான எல்லா அன்புறவுகளும் உங்களுடைய அக்கறையையும் கவனிப்பையும் அன்பையும் பெற விரும்புவதை குறிக்கிறது. கேத்ரின் ரியாங்கிறவங்க, மேம் இன்று அதிகாலையில் ஆண் குழந்தை சுகமாக பெற்று என் உறவினர் கையில் கொடுத்துவிட்டு திரும்பியதும் தங்க நகைகள் என்னை சுற்றி இருப்பது போலவும், நான் அதை எடுத்து யாராவது வந்து நகை இல்லை என்று வந்து கேட்டால் கொடுத்து விடலாம் என நினைத்து கொண்டு அதை கையில் எடுப்பது போலவும், அடுத்த கனவு சொல்லியிருக்காங்க, மண்ணை நோண்டினால் மோதிரம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதை போல கனவு கண்டால் என்ன பலன் பிளீஸ் சொல்லுங்க மேம், ஐ அம் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கனவு பலன் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நல்ல மாற்றம், உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுதல், நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, செல்வ வளம் பெறவிருப்பதையும் குறிக்கிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கும் குழந்தை பேரு உங்களுக்கு கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை இன்றைய கனவிற்கான கேள்வி பதில் தொகுப்பை அறிந்தீர்கள். அடுத்ததாக பகுதி 7 சந்திக்கலாம் என கூறி இப்பதிவை முடிக்கிறேன்.